பாவாமல் வாழ வேண்டுமானால் வாழ்க்கையிலே ஒழுக்கம் இருந்தால் சமநிலை குழம்பாது. என்றைக்கு ஒழுக்கம் குழம்புகிறதோ அன்றைக்கு சமநிலை குழம்பு. பாருங்க, தர்மத்துக்கும் மெடிசினுக்கும் தொடர்பு இருக்கு. ஆடுக்கு கூட வெக்கம் வருது பாருங்க, எவன் ஒழுக்கம் கேட்டாலும் அவனுக்கு முதல் வெக்கம் வந்துடும். நல்லா குடிச்சு கொண்டு வந்தவன் கை கொடுத்தாரா இருக்கா, இது வழியா சில பேர் வந்துட்டா இருப்பானே தவிர, படிச்சு கிடை குடிச்சா வெக்கம் வருதுன்றான், சாராயம் குடிச்சா வெக்கம் வருதுன்றான். என்னென்ன புலை செய்யணுமோ வெக்கம் அதால வருகிறது. அப்ப என்ன செய்கிறது? ஒழுக்கம் கருத்தத்துக்கு காரணம். எப்படி காரணம் தான் விளக்காரம் சொல்ல மாட்டேன், நாங்கள் சொல்லுவோம். ஒழுக்கம் குழம்பினால் உள்ளே இருக்கிற பூதங்கள் மூன்றும் குழம்பும், சமநிலை குழம்பும், வாதம் திட்டம் சிலேற்ப சமநிலை குழம்பினால் நோய் வரும். அதைத்தான் திருவள்ளுவர் மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்றார். அப்ப நோய் வராம பாதுகாக்க வேண்டும், அதான் ரொம்ப முக்கியம். மிகினும் குறையினும் என்பதற்கு திருவள்ளுவருக்கு பரிமேலகர் உதவி செய்கிறார். அதெல்லாம் படிச்சு அனுபவிக்க நாங்கள் கொடுத்து வைக்கிறேன். அவர் சொன்னார், கூடினாலும் குறைஞ்சாலும் நோய் வரும். அதான் அடிக்க அர்த்தம், என்ன கூடினாலும் குறைஞ்சாலும் நோய் வரும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்பதற்கு தமிழ் என்ன மிகவும் என்றால் கூடினால் குறையும் குறைஞ்சால், கூடினாலும் குறைஞ்சாலும் நோய் வரும். பரிமாறுகின்றார், என்ன கூடினாலும் என்ன குறைஞ்சாலும் நோய் வரும் என்று கேட்டால், அவர் சொன்னார், உடம்பினுடைய பகுதிக்கு இல்லாமல் சாப்பாட்டையும் தொழிலையும் கூட்டினாலும் குறைச்சாலும் நோய் வந்துடும். உடம்பினுடைய பொருத்தப்பாடு இல்லாமல் சாப்பாட்டையும் தொழிலையும் கூட்டினாலும் குறைச்சாலும் நோய் வந்துடும். விலங்கையிலேயே அது என்னது சாப்பாட்டு கொண்டு என்ன பண்ண ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நந்தினே ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு தனியே, ஆகவே மருந்து தனியே இருக்க வேணும். உடம்பு தனியே, ஒருத்தட்ட உடம்பு மாதிரி இன்னொருத்த உடம்பு இல்லை. அப்ப இவர் சொல்றாரு என்றால், உன் உடம்ப முதல் நீ விளங்கு. இரண்டாவது, உடம்பு விளங்கின பிறகு என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், சாப்பாட்டு விஷயத்துக்கு வர. சாப்பாட்டு விஷயத்திலே கூடவும் படாது குறையவும் படாது. சில பேர் என்ன மாதிரி வெட்டவோ வெட்டுட்டு வட்டி விட்டுருவாங்க. அவன் பசிக்கு சாப்பிட்றதை இல்லை, ருசிக்கு சாப்பிட்றது. நான் சொல்றது, சாப்பாட்டை உடம்புக்கு அழகா சாப்பிட்டாலே 90%ல நோய் இல்லை. என்னடா சொல்ல தகுதி எனக்கு இல்லை, ஆனா எனக்கு தகுதி உண்டு. ஆற ஒன்று சொல்லலாம் என்று கேட்டால், ஒன்று அவன்கிட்ட நல்லா இருந்தா சொல்லலாம், ஒன்று இல்லாட்டியும் சொல்லலாம். செல்வத்தின் பெருமையை பணக்காரனும் சொல்லலாம், வறுமையானவனும் சொல்லலாம். அதுவே வருத்தத்தினுடைய பெருமையை ஆரோக்கியமானும் சொல்லலாம், நோயாளியும் சொல்லலாம். நான் நோயாளி என்ற தகுதியோடு சொல்றேன். அப்ப என்ன பிரச்சனை என்று கேட்டால், நோய் வந்துடுது. ஒருத்தருக்கு எல்லாருக்கும் நோய் வராது. பிறகு சமநிலை கெட்டாத்தான் நோய் வரும். சமநிலை கெடுக்காமல் முதல் வாழ்கிற வாழ்க்கையே ஆரோக்கியம். சமநிலை கெடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னன்னு கேட்பான்னு இவர் சொன்னார், கூட குறைய விடாத. கூட குறைய விடாத, வாதம் பித்தத்தில் ஏற்பட்ட கூட குறைய விடாதுன்றது ஒரு அர்த்தம். இன்னொன்று, அது எப்படி கூடுது என்று கேட்டால், சாப்பாட்டாலையும் இந்த தொழிலாளையும் தான் கூடுது. சாப்பாட்டாட கூடுறது என்னன்னு கேட்டோன்னு பரிமாறு சொன்னார், சுவையாலும் வீரியத்தாலும் அளவாலும் கூடுதல். என்ன விஷயம் கேட்டுக்கிறது, பயனில்லாட்டியும் இது உங்களுக்கு பயன் செய்யும் நம்பிக்கையில சொல்றேன். சாப்பாட்டில என்னென்ன கவனிக்க வேணும் என்றால், ருசி இருக்க வேணும், ஆக கூடவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ரெண்டும் பத்தங்க. இங்க எனக்கு தெரிஞ்ச கண பேர் டயபெட்டிஸ் போகும் உங்களுக்கு, உங்க கணக்கு தெரிஞ்சுனா ரோட்டு வழியை தெரியணும். சும்மா நான் போனா இன்னொரு மாதிரி இலைக்கிரியல் போல இருக்கு. நான் இழைக்கிறது அவனுக்காக இதை பார்த்தா இருக்கும் போல கிடையாது. என்ன இழைக்கிரியல் போடுது உங்களுக்கு? டயபெட்டிஸ் இது போ கண்டுபிடிச்சிட்டாரு. நான் ஓம் கண்ணப்பா இல்லை, நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் கேட்டது எந்த மெடிக்கல் படிச்சால வந்தீங்க கேட்க விருப்பம், கேட்க முடியல இல்லை பெரிய மனுஷன் கேட்பான். நாங்கள் கேட்டோன்னே அவர் அடுத்ததாக இருந்தார். ஒன்றும் யோசிக்காங்க. என்ன ஒவ்வொரு நாள் சாரல விண்ணேரம் பாவக்காய் இடிச்சு ஒரு 1000 டம்ளர் குடியும். அவர் பெரிய பெரிய டாக்டர். இதை கேட்டு குடிச்சு கணவேல் கிட்டையும் தான் போனான். நான் இப்போ வந்து நம்பருக்கா அது செய்யப்படாது. புரிஞ்சாயில சென்றால் இன்சுலின் குறையும். அது காட்டி இத்தனை பேர் புரிஞ்சாயிலையை பற்றி ஆடுகின்ற மாதிரி என்ன குறையும்? அப்படி சின்னப்படாது. அது தப்பு. அதைத்தான் சொல்றாரு, எதுவுமே ருசியிலே ரொம்ப நுட்பமா ருசியும் போகக்கூடாது, ருசியே இல்லாமலும் போகக்கூடாது. வெள்ளக்காரன் நினைக்கிற பீட்ஸாவும் இருக்குன்னு, அதுல என்னென்றால் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க என்றால், சாப்பாட்டுல ருசி எல்லாத்தையும் கொண்டு ஒரு இடத்துல ஒட்டினோன்னு ருசியாத்தான் இருக்கும். ஆனா உடம்புக்கு கூடாது. சாப்பாட்டுலதான் பாருங்க, மருத்துவ மூலிகைகளை உணவாக பயன்படுத்தியவர்கள் நாங்கள். மற்ற விளக்காரங்களுக்கு தெரியவே தெரியாது.
நீங்க இப்ப சாப்பாட்டுல போறீங்களே, வெந்தயம், கடுகு, மிளகு, சீரகம், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், உள்ளி, இஞ்சி, இதெல்லாம் மருத்துவ மூலிகைகள். இதுக்கு சாப்பாடுக்கு ஒரு வேலையும் இல்லை. இவன் என்ன செய்தான் என்றால், ருசியான சாப்பாட்டை சாப்பிட விரும்பினான். அப்ப அதால விழ வரும்னு தெரிஞ்சு சாப்பாட்டை சாப்பாடாலேயே படுத்தினான். இல்ல, இவன் நிபுணன், நல்லா சாப்பிட்டு முட்டா கிடப்பனா அம்மா அதோட இஞ்சி போட்டு தேதனை முடியுமானே, அங்க அவன் நல்லா திண்டுட்டு திண்டதை திண்டதாலேயே சமைக்கிறான். கட்டாயமா கல்யாணம் சாப்பாடு இஞ்சி சம்பள் வச்சிருப்பான், எண்ணெய் சாப்பாடு கூட சேர்த்திருப்பான், இஞ்சி இருந்தா எண்ணெயை முடிச்சிடும். அது பெரிய அதெல்லாம் விட்டுட்டு திண்டுட்டு எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால். அப்ப இந்த முறைகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டியவை. சாப்பாட்டுல இதெல்லாம் சேர்த்து நீங்க சமைச்சு சாப்பிட்டீங்களா, ஒன்று ஒன்றை முடிக்கும். மஞ்சள் தூள் ஆன்டிபயோட்டிக் உரியதுன்றான், பிடிக்க விடாது. ஒவ்வொன்றும் கடுகு ஒரு ஒரு விஷயத்துக்கு, கடுகு சும்மா நின்று பிறகு சாப்பிட முடியுமா? அதை போய் சாப்பாட்டுல சேர்த்ததுக்கு காரணம், அந்த சாப்பாட்டிலே தீயவையாக இருக்கக்கூடியவற்றை எல்லாம் குறைப்பதற்காகத்தான் அதை சேர்த்தாங்க. நாங்க வெள்ளக்காரன் வந்து பச்சை யாரு வச்சு தின்போம், உடலுக்கு நல்லதோட்டில் பானையை போட்டு அரை அரை மணி போட்டா கடைசியில சோறு ஒரே சோறு வருமோ? அவர் டயபெட்டிஸ் டாக்டர், டயபெட்டிஸுக்கு மட்டும் நல்லது சொல்றாரு, எனக்கு தெரியும். என்ன நம்ம அரைமணிச்சாத சாப்பிட்டா எனக்கு செமிக்காதுன்றது எனக்கு இல்லை தெரியும். அப்ப இதெல்லாம் எங்களை பெரியவர்கள் ரொம்ப யோசிச்சாங்க. சாப்பாடா, அந்த சாப்பாட்டுலயே அதை முடிக்கிற மாதிரி விஷயத்தை சேர்த்து சாப்பிடு, ஆசையா இருந்தா ஒண்ணும் செய்யாது. அதனாலதான் எங்க தமிழ் வைத்தியத்திலே பத்தியம் என்று ஒன்று உண்டு. பத்தியம் என்று ஒன்று உண்டு. எங்க தமிழ் மருந்துல பத்தியம் இல்லாம மருந்து சொல்றது இல்லை. இப்ப பத்தியம் என்ன பிடிக்கிறது இல்லை. இங்க பாருங்க, நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப நான் இந்த மூன்று சொன்னேன், நீங்க இங்கிலீஷ் மருந்து தான் மறந்துருக்கு. வாதம் திட்டம் சொல்லியிருப்பான். இப்ப காத்து கூடி போச்சு உடம்புல, அப்ப நான் என்ன செய்யவனும், காத்தை குறைக்கவன். காத்து குறைக்கணும், கைகள் இப்ப திறந்து வர்றது. அப்ப காத்தை குறைக்கவன் என்ன செய்யவனும், கூடினதை குறைக்கவனும். அது காத்தை குறைக்க நெருப்பு நூன்றப்படாது. சில மருந்து சாப்பிட அந்த வருத்தம் மாறியும் புது வருத்தம் கணவர் அண்டிபயோட்டிக் சாப்பிட்டா வயிற்று அடிக்க குறைக்கணும், காற்று மாறி. இதுக்கு வேற மருந்து சாப்பிடும். அப்ப இதை சமநிலைப்படுத்தி மருந்து கொடுக்க வேணும். உடம்பிலே காற்ற குறைக்க வேணும், அதே நேரத்தில் நெருப்பு நூறப்படாது. அப்ப மற்றது சமமா இருக்க வேணும். அப்ப அதுக்குத்தான் நிதானம் என்று பெயர். பத்தியத்துக்கு நிதானம் என்று பெயர். நிதானம் பார்க்கிற டாக்டர் வரவை என்ன கொடுத்து இதை குறைக்கலாம். இப்ப வாயுவை குறைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கணும். அப்ப நான் சும்மா ஒரு பொதுக்கு கேட்கிறேன், வாயு கூடி போச்சு மருந்து சாப்பிட்டு கொண்டு உருளைக்கிழமை ஒரு கிலோ வெளியில அப்படி தின்னா எப்படி வாயு குறையும்? அதை வெளியேற்றத்துக்கு மருந்தை குடிச்சு வந்து உள்ளுக்காக அனுப்புறேன். அப்ப வைத்தியர் சொல்வார், உருளைக்கிழங்க தின்னாதே, பூசணிக்காய தின்னாதே, அப்ப வாயு குறை. அதுக்கு மருந்து சாப்பிடும் பொழுதாவது அது குறைக்க வரும். பித்தத்துக்கு மருந்து சாப்பிடும் பொழுது அக்னி உள்ள உணவுகளை தின்னப்படாது, பைசங்காய் தின்னப்படாது, வெண்டிக்காய் தின்னப்படாது, பித்தம் கூடியிலே கூடியில் கேட்க மருந்து சாப்பிட்டா அது பித்த சாப்பாடு. அப்ப இதை எப்படி கூட்டி குறைப்பது என்று கேட்டால், உணவுப் பொருள்களை இது பித்த உணவு, இது வாத உணவு, இது சளி உணவு பிரித்தான். அதுதான் பத்தியம். அப்ப பத்தி இந்த வருத்தம் உள்ளவனுக்கு நீ இந்த மருந்து சாப்பிட பொழுது பித்தை சாப்பாடு சாப்பிடாதே, வாயு சாப்பாடு சாப்பிடாதே. யாருப்பானத்துல ஒரு பெரிய வைத்தியர் இருந்தார், ராமசாமி பெரியாரியார்னு ஒருத்தர். நான் அவரோட ஒரு நாள் போயிருந்து பார்த்து ஒரு வயசு நான் சந்திக்கிறவர்கள் அவர்கிட்ட பேசினேன். நான் சொன்னேன், கூட வைத்தியத்துல என்னதான ஒரு பிழை இருக்குன்னு. என்ன பிழைன்னு கேட்டேன். நான் சொன்னேன், நீங்க பத்தியம் பத்தியம்ன்றீங்களோ பத்தியம் சரி, இப்ப நீங்க என்ன சொல்றீர்கள், இப்ப வாயு கூடினா வாயு உள்ள சாப்பாடு தின்னப்படாதுன்றீங்க சரி, இந்த ஊர்ல எது வாயு சாப்பாடு எனக்கு தெரியும், உங்களை மட்டும் லண்டன்ல விட்டா அவனுக்கு எப்படி நீங்க பத்தியம் சொல்லுவீங்கன்னு கேட்டேன். அங்க ஏதோ புது புது இந்த மலக்கறிகளை பார்த்தா பூவோ மலக்கறியோ தெரியாம கேட்டு நான் என்ன பண்ணா கொஞ்சம் பூஜாட்டில விட்டு தரம் பண்ணுறது. கத்திரிக்காயை பார்த்தா அது புதினிக்காய் தெரியுது. அப்ப எனக்கு இங்கிட்ட மலக்கறி விளங்க இல்லை. இந்த மலக்கறி விளங்கல அப்போ எந்த ஊர்ல படிச்ச ஒரு தமிழ் வைத்தியர், என்ன மலக்கறி, என்ன என்ன இழுப்பு, என்ன வித்தம் கூடினது, வாயு கூடினதுன்னு கண்டுபிடிச்ச ஒரு வைத்தியர் இங்கிட்ட வந்து விளங்க எனக்கு வைத்தியம் கேட்டா அவர் என்ன பத்தியம் சொல்றது? அப்ப உங்களோட பத்தியம் சொல்ல முடியாது, உங்க வைத்தியம் இங்கதான் செல்லும், அங்க செல்லாதுங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க?
காயை பார்த்தா தெரியும். எனக்கு விளங்கியல. அவர் சொன்னார், பூசணிக்காய பாரம் எப்படி பூசணிக்காய பாரம் என்ன பார்த்தா? பார்த்து திருப்பி அசஞ்சு இப்படியே போகும். அப்ப என்ன தெரியுமோ, இந்த காயை பார்த்தா இந்த காயெல்லாம் இந்த பக்கமா வளர்க்கும், அது வாயுக்குரிய காய். பாருங்க கிழங்கு வகையெல்லாம் இப்படிதான் பெறும், பூசணிக்காய் இப்படிதான் பெறும். அப்ப ஒரு காய் வளர்ச்சியிலே இப்படி அருகாலே வளர்ந்தால் அது வாயுக்குரிய காய். ஒரு காய் இப்படியே கீழே விழுந்தா தண்ணியை பாருங்க இப்படி விட்டா இப்படியும் ஓடும். புடலங்காய் பயத்தங்காய் நல்லதா அப்படியே ஓடுது. பயத்தங்காய் புடலங்காய் இப்படி கீழே தான் வருது. ஆகவே அது நீர்க்குரிய காய். அப்போ ஒரு மரத்திலே ஒரு செடியிலே ஒரு காய் மேநோக்கி வளர்ந்தால் அது அக்னிக்குரியது, பித்தத்துக்குரியது. அகலமாக வளர்ந்தால் அது வாயுக்குரியது, வாதத்துக்குரியது. கீழ் நோக்கி வளர்ந்தால் அது சிலேற்றத்துக்குரியது, நீருக்குரியது. அதை வச்சு நாங்க பத்தி சொல்ல முடிய மாட்டார். உமக்கு விளங்காது என்று சொல்லியதானே அவர் இவ்வளவு எனக்கு நான் சிலருக்கு நான் உங்களுக்கு அவர் சொல்ல இதுக்கு மேலே இருக்கு சொன்னா உமக்கு விளங்காது. நான் சும்மா ஒன்று ரெண்டு சொல்லும் போல அவர் ஒன்று சொன்னார் பாருங்க, காய்களை பாரும் பழங்களை பாரும். எனக்கு அவர் சொன்னதுதான் அது தெரிஞ்சது. அவர் சொன்ன சில பழங்கள் காம்பு முற்று இடத்துல இனிப்பு, கீழே புளிப்பு. சில பழங்கள் காம்பு முற்று இடத்துல புளிப்பு, கீழே இனிப்பு. உதாரணத்துக்கு சொல்லணும் பாருங்க, மாம்பழம் இருக்குல்லவா, இந்த காம்பு தொடர் இடத்துல இருக்கிற தலைதான் இனிப்பு, கீழே இருக்கிறது போக 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 புளிக்கும். பப்பாப்பழம் எடுத்து பாருங்க, கீழே இனிக்கும். பப்பாப்பழம் காம்பு முற்று இடத்துல இனிக்காது, கீழே தான் கூட இனிக்கும். மேல் சொல்லிட்டு பெரும்பாலும் அம்மா மாதிரி அப்படி வட்டியை அதை எடுத்து விட்டுறோம். பப்பாப்பழத்தை பார்த்தா கீழே இனிக்கும், மேலே இனிக்காது. மாம்பழத்தை பார்த்தா மேலே இனிக்கும், கீழே இனிக்காது. இதுலயே குணங்களை கண்டுபிடிக்கலாம். இதுல வச்சு இந்த சாப்பாடு அத்தனையையும் இது பித்தத்துக்குரியது சிலேற்றத்துக்குரியது என்று பிரித்து அந்தந்த வருத்தம் கூடுகிறவனுக்கு அந்தந்த சாப்பாடு கொடுக்கப்படாது. அப்படி இல்லை, நீ இல்லே ஆசையா இருந்தால் அந்த சாப்பாட்டால் அவர்களை பாதிக்கிற பாதிப்பை முறிக்கக்கூடிய முறிமருந்தையும் சேர்த்து கொடுக்கிறார். இதுதான் எங்களை முறை. இப்படி சமப்படுத்துறது ரொம்ப மேற்கட வரும். டாக்டர் மேற்கட வரும். இப்பதானே அங்க டாக்டர் துண்டெடுத்துட்டு கலவு திறந்து டாக்டர் எனக்கு இல்லை கொஞ்ச நாள் ஆனா மருந்து சொல்லி மருந்து வரணும். அவர் இந்த வருத்தம கட்சியில மருந்து எடுத்து போட்டார். ஏன்னா அவருக்கு 350 பேஷண்ட் வெளியில இருக்காங்க எங்க ஊர்ல சொல்றேன். அப்படி இல்லை, ஒரு பேஷண்ட மினக்கட்டு இவனுக்கு என்ன கூடியிருக்கு, எவ்வளவு கூடியிருக்கு, இதை எப்படி குறைக்கலாம் என்று மருந்தாலை கூடினதை குறைத்துக் கொண்டு உணவாலை கூடாமல் பார்த்துக் கொண்டு செய்தால் அதுதான் சொன்னார் மிகினும் குறையினும் நோய் செய்யும். அதை எப்படி மாற்றுறது? கூடவும் விடாத, குறையவும் விடாத. கூடுறதுக்கு என்னென்ன காரணம் என்றால் உணவு சுவையாலே கூடப்படாது, அதுக்கு அடுத்தது அதனுடைய சத்தாலே கூடப்படாது, அளவாலே கூடப்படாது. மூன்றும் நோய்க்கு காரணம், மறந்து போகாதீர்கள். முதியவர்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன், சாப்பாடு எப்பவும் அளவா இருக்க வேண்டும். அது அளவு என்னன்றது நான் பிறகு சொல்றேன். சாப்பாடு அளவா இருக்கணும் ரெண்டு. ரெண்டாவது, சாப்பாடு அளவா இருந்தா போதாது, ஆக ருசியான சாப்பாடுகள் தின்னப்படாது. அது எப்படியாவது நம்பருங்க, ஒரு காலத்துல எங்களுக்கு சீனி இனிப்பு இருக்கிறதே அது அது விசேட சுவை. கல்யாணத்துக்கு தான் பாயாசம். இப்ப வீட்டுல ஐஸ்கிரீம் சும்மா தின்றோம், சரி சரியா தின்றோம். இனிப்பு எப்பயாவது விசேஷத்துக்கு தேத்தனை போட்டு குடிக்கிற வழக்கம் எங்க ஊர்ல இருந்தது இல்லை. வெள்ளக்காரங்க வந்து பழக்கினது வீட்டுக்கு சும்மா சும்மா பிளேஞ்சி குடிச்சு குடிச்சு பழக்கினாங்களா சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ எங்களுக்கு இனிப்பு என்பது அது விசேட சுவை, விசேஷத்துக்கு. இப்ப நம்ம அதையே பிடிக்க தொடங்கி நம்மளே பிடிச்சு தராம என்ன செய்யும்? அதற்கு ஏற்ற மாதிரி உடம்பு வச்சிருந்தா நாம பழுதாக்கிறோம். எங்களை கடவுள் பழுதாக்கலை, நாங்கள் பழுதாக்கி கொண்டோம். அப்போ அளவுல சாப்பாடு கூடவும் கூடாத குறைகள். இதுல ரொம்ப நுட்பம் என்னன்னா, கூடினா எப்படி நோய் வருமோ குறைஞ்சாலும் நோய் வரும். சில பேர் நான் டயட் ஒன்றும் சாப்பிடறான் இல்லை அப்படின்னு இருக்கப்படாது. கூட்டவும் விடாது, குறைக்கவும் விடாது, எதுவும் அளவு. அது மாதிரி சுவை கூடவும் விடாது, குறையவும் விடாது, அளவு. வீரியம் கூடவும் விடாது, குறையவும் விடாது. வீரியம் சில சாப்பாடு சுவையை விட சத்து கணக்கே இருக்கும். சில சாப்பாடு சத், உங்களுக்கு நான் சொல்றது விளக்கமோ எனக்கு அதுக்கு சரியான தமிழ் சொல்ல தெரியல. சத்தான சரியான சில சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டாலும் சமைக்காது, வயிறு ஊட்டிப்போம். நெய் விட்டு தோசை கண்டு பாருங்க,
நல்ல நெய்யை ஊத்திட்டு கண்ணு நேரம் ஏதாவது காவலு பிடிச்சல கூட வந்து கொண்டே இருப்பான். அது வீரியம் இருந்து சாப்பாடு. அப்ப வீரியத்துல கூடப்படாது, சுவையில கூடப்படாது, அளவுல கூடப்படாது. இதுதான் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. அதுக்காண்டி சத்து இல்லாத சாப்பாடு தின்னவும் கூடாது, குசி இல்லாத சாப்பாடு தின்னவும் கூடாது, அளவு குறைச்சி சாப்பாடு தின்னவும் கூடாது. மிகினும் குறையினும் சாப்பாடு, மிகினும் குறையினும் நோய்கள். சாப்பாடு மிகினும் குறையணும் என்றால் சாப்பாடு அளவாலே மிகினும் குறையினும், சுவையாலே மிகினும் குறையினும், திறனாலே மிகினும் குறையினும் நோய் செய்யும். இது நோய் வர்றதுக்கு முதல் காரணம் திருவள்ளுவர் சொல்ற. அதுக்கு பிறகு சொன்னார், சாப்பாட்டாளர் குறைகிறது போல செயலாலையும் நோய் வரும். எப்படின்னு சொன்னார், மனம் வாக்கு காயம் நாங்க மூன்றால வேலை செய்கிறோம். அதே கணக்கிற்கு திரு வேலை இருந்தா உடம்பால செய்யலதான் வேலை நினைக்கிறோம், இல்ல மனதால வேலை செய்கிறோம். இப்ப நான் வாக்கால வேலை செய்து கொண்டிருக்கிறேன், மனதால வேலை செய்கிறோம், வாக்கால வேலை செய்கிறோம், உடம்பாலே வேலை செய்கிறோம். இந்த மூன்று வேலையும் கூடவும் விடாது, குறையவும் விடாது. உடம்பால செய்யற வேலையும் கூடப்படாது, குறையப்படாது. சில பேர் எக்ஸசைஸ் செய்யறது செய்து ஆட்டை வந்து ஒரு நாலு பேர் இருக்கான், ஏன்னா அவங்க தொடர்ந்து எக்ஸசைஸ் நான் ஒரே நாளில் நான் என்ன என்ன சொல்றது ரெண்டு மணி நேரம் மாட்டு மனம் செய்ததோட இப்போ இந்நேரத்தில் அதை செய்கிறாங்க. சிக்ஸ் பேக்கோ என்னையும் பார்த்து சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் செய்ய வேறு பேக்கோ பண்ணுறாங்க, எனக்கு ஒன் பேக் போதும் கேட்டேன். அப்போ அப்படி செய்கிறார்கள். அது கண்ணுக்கு முயற்சி பண்ணி அளவுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் செய்யலாம், நோய் கூட்டவும் படாது குறைக்கவும் படாது, எக்ஸசைஸும் அதுதான். அதுபோல எக்ஸசைஸ் கூட்டப்படாது குறைக்கப்படாது. எது எதுக்கு பேசுறதும் கணக்கவும் கிடைக்கப்படாது, கிடைக்காமல் இருக்கப்படாது. ரெண்டு செய்தாலும் நோய். ஒருத்தர் சும்மா இருந்தாலும் அது காலத்துக்கு கடையா தட்டுதுன்னு ஒன்றும் கிடைக்காமல் நிறைவேறிக்கூடிய இருப்பான். அந்த பாவி வந்து எங்களுக்கு சில நேரத்தில் எங்களை பேசுற மேலையில முன்னுக்கு வரை இருந்துருவான். இவனை தான் என்ன செய்யணும், இறங்கின இறங்கினவனை தான் அடிக்கோண்டு நமக்கு நெஞ்சு வரைக்கிறதுல திருக்குறள் மறக்கவும் எல்லாம் மறக்கும். அளவுக்கு அதிகமா கதைச்சாலும் நோய், கரைக்காட்டியும் நோய். அளவுக்கு அதிகமா வேலை செய்தாலும் நோய், அளவுக்கு அதிகமா வேலை ஒன்றும் வேலை செய்யாட்டியும் நோய். மூன்றாவது நம்ம அதான் பெரியவர் எண்ணங்கள் இருக்குது. தொடர்ந்து எண்ணம் வந்து கொண்டிருந்தாலும் பெருத்தமிட்ட இருக்கும், எண்ணமே வராட்டியும் பெருத்தமிட்ட உடம்பு பாருங்க. மென்டல் நோய்க்கு அடையாளங்கள் ரெண்டும். சில பேர் தொடர்ந்து நினைப்பான், நினைக்க தொடங்கினா அவனால நிப்பாட்ட முடியாது, பெரிய கஷ்டம். இந்த வார்த்தையா அது இருந்தது அவர் வருத்தம், அவர் வருத்தம் இல்லை. அவருக்கு என்ன வருத்தம் இருந்தா அறிவான விஷயங்களை நினைக்க தொடங்கினார்தான் அவர் நிப்பாட்ட மாட்டார். நிப்பாட்ட மாட்டார்னா என்னன்னா அவர் நிப்பாட்டி போடுவார், அது நிப்பாட்டான். உடனே இந்த சைக்கிள்ல நாங்கள் வந்து ஸ்டாண்ட்ல விட்டுட்டு படிக்கிறது சைக்கிள் ஓட தொடங்க சைக்கிள் இல்லை சுற்றுறது இல்லை வேகமா சுத்திட்டு நாங்க கைய விட்டுருவோம். அது நிக்காது, அது சுத்து 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 சுத்தி கணேரத்துக்கு கூடதான் நிற்கும். அது மாதிரி எண்ணங்களை நாங்கள் நேரத்தில் தொடக்கி விட்டுட்டால் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். நாங்கள் நினைச்சாலும் நிப்பாட்ட முடியாது. மித்திர வரவன வரவன கண்ணம் வேணும் ஓடி பார்ப்போம், அது எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். ரொம்ப கவலை, ரொம்ப அதிர்ச்சி, ரொம்ப சந்தோஷம் இல்லா எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கு, நிற்காது. சில பேருக்கு எண்ணமே வரணும், அது ஆக மோசம். அப்போ செயலாளும் உணவாலும் மிகவும் கூடாது, கூடவும் குறையா கூடாது என்றால் உடம்பு மனம் செயல் இதுல வேலை வேலைகள் கூடவும் விடாது, குறையவும் விடாது. சாப்பாட்டிலே சுவை வீரியம் அளவு கூடவும் விடாது, குறையவும் விடாது, நோய் வராது கூடாது. இது ஒரு அட்வைஸ் போதாதா? இந்த ஒரு அட்வைஸ் போதாதா? இப்படி இல்லை, நோய் வராது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணிய மூன்று வழிகின்றது வாயு. அதுல இருந்து சொன்ன மூன்றும் இருக்குது, இது மூன்றும் கணக்கா இருக்கும் ஒழுங்கா இது. அப்ப நோய் வராதுக்கு வழி சொல்லிட்டேன் என்று மிச்சர் சொன்னார்.